நான் எல்லோருக்குமே தெரியும், நம்முடைய ஜல்லிக்கட்டை வந்து ஒரு காட்டு மிராண்டி விளையாட்டு என்று அப்போது இருந்த யூபிஏ கவர்மெண்ட், குறிப்பாக காங்கிரஸ் அரசு அதை வந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து தடை பண்ணியிருந்தாங்க. இந்த தடையை முழுவதுமாக உடைத்தெடுத்து ஜல்லிக்கட்டினுடைய பாரம்பரியத்தை மீட்டெடுத்து என்று தமிழக மக்கள் நம்ம ஜல்லிக்கட்டை பார்க்குறோம், ஜல்லிக்கட்டு காளையை வளர்த்துறோம் அப்படின்னா இதற்கு முழு காரணமாக இருப்பவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரே நாளில் வந்து மூன்று அமைச்சரவையிலிருந்து ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து இதை கொண்டு வந்திருக்கார். இது வந்து கொங்கு பகுதியில், கொங்கு மண்ணில், பள்ளிபாளையத்தில் நம்முடைய நாமக்கல் பாரதிய ஜனதா கட்சியும் ஜல்லிக்கட்டு பேரவையும் இணைந்து இந்த அற்புதமாக ஒரு ஜல்லிக்கட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க. வந்து பார்த்தல் ரொம்ப ஒரு மிகப்பெரிய சந்தோஷங்கண்ணா. வருகின்ற காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி எல்லா மாவட்டத்துக்குமே இந்த ஜல்லிக்கட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போப்போம். உள்ளாட்சி தேர்தலில் பாஜகவினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் சார்? நீங்கள் பாருங்கண்ணா, உள்ளாட்சி தேர்தல் வரப்போது அறிவிச்சாச்சு, வேட்புமனு போயிட்டுருக்கு, தமிழகத்தில் எல்லா இடத்துலையுமே நிற்கிறோம், 12,238 இடத்துல. அதே சமயத்தில் உங்களுக்கு தெரியும், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினோட 8 மாதம் அவங்களுடைய ஆட்சியை பார்த்து மக்களுக்கு மிகப்பெரிய கொந்தளிப்பு இருக்குது. அதாவது எந்த ஒரு விஷயமே நடக்காமல் ஒரு கவர்ச்சிகரமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வச்சு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தக்க பதிலடி மக்கள் கொடுப்பாங்க. நன்றிங்கண்ணா. மத்திய நிதியமைச்சர் அவர்கள் வெளியிட்ட பட்ஜெட் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட்டு. இன்று காலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கள் எல்லாத்திட்டுமே பேசினாங்க. பேசும்பொழுது எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் இன்றைக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நேரடி உரை இருந்துச்சு. அதில் கூட அதை பாராட்டி எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட்னு பேசியிருந்தாங்க. சுயசார்பு இந்தியா, உள்கட்டமைப்புக்கு அதிகமான பணம், இன்கம் டேக்ஸை ஏற்றாமல் சாமானிய மனிதர்களுக்கு எந்த ஒரு துயரத்தையும் கொடுக்காமல், அதே நேரத்தில் ஸ்லாபை கூட மாற்றாமல் தமிழகத்துக்கும் பெருமளவில் இந்த பட்ஜெட்டில் நமக்கு வந்து நல்ல பயன் கிடைத்திருக்கு. சரித்திரம் வாய்ந்த ஒரு பட்ஜெட். நேற்று பார்த்தீங்கன்னா நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைவர்கள் எடப்பாடி அண்ணன், ஓ பன்னீர்செல்வம் அண்ணன் அனைவரும் கூட அந்த பட்ஜெட்டை வரவேற்றிருக்காங்க. அதே விட நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்தியா முழுவதுமே நடுநிலையாக இருக்கக்கூடியவங்க எல்லாமே அது ஒரு அற்புதமான பட்ஜெட்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வருகின்ற எல்லா காலமுமே அற்புதமான காலமாக அமையும். நன்றி.